அந்த என் பெருமான் அழகாக ராமபவான் பிறந்த நேரம் என் அம்மையாக இருக்கிறாளே பிரம்மசக்தி, பிரம்மபீடம் பிறந்தவள். அந்த பிரம்மபீடத்திலே பிறந்து இந்த பேர் உலகில் ஆள பிறந்திருக்கிறாள் அல்லவா, என் அம்மை பிரம்மசக்தி அம்மாள் தோன்ற வேண்டும். அந்த அம்பிகை தோன்றுகிறாள். ஆமா, பிரம்மசக்தி கதை பாட பெருமை தருவாய் விநாயகனே, தருவாய் விநாயகனே, ஆதிசக்தி பிரம்ம சக்தி, ஆதிசக்தி பிரம்ம சக்தி, பிரம்ம பீடம் பிறந்தவள பிறந்தவள, அம்மை பிரம்ம சக்தி அம்மா சக்தி இடமாக அந்த பார்வதியால் வளமாக அமர்ந்து உலகத்தின் அழகாக உமை பங்கனாக ஈசன் அழகாக சிவபெருமானோடு
அம்பிகை உமா சக்தியான பார்வதியாள் இத்தியா சக்தி கிரியா சக்தி மாயா சக்தி லோக சக்தி என்றும் என்றும் சுந்தரி சவுந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனோமணியாக திகழும் மாளிகை அழகங்கள வாணி வாணியும் அண்டதுகங்களை எல்லாம் ஆட்டியருள் மருள்பாலிக்கு நன்மை ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியோடு துணையாக அண்டவன் சிவபெருமானும் பகவான் பார்வதியாக வந்திருக்கு நேரம் பகவானுடைய அருளால் படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்றும் அழித்தல் என்றும் மூன்றுக்கு மும்மூர்த்திகள். ஆமா, அந்த படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக விளங்குகின்றான் பிரம்மன். காக்கும் கடவுளாக இருக்கிறார் கடவுள் சிவபெருமான். அப்படி அழிக்கும் கடவுளாக இருக்கிறார் மாயவன் பெருமான். ரகுராமன் துஷ்டர்களை ரிஷபரிவாரம் செய்து கொண்டிருக்கிறார். சரி, அப்பேற்பட்ட பிரம்மனுடைய அருளால் அருளினாலே அந்த பிரம்மனுடைய அருளால் என்ன படைத்திருக்கிறார் எறும்பு யானை மூதல் 84 ஜீவராஜி ஆண்டவன் அருளாலே படைப்பான பிரம்மனவன் அருளாலே படைத்தானே பிரம்மனவன் ஏய பகவானுட அருளாலே பாரேள் உலகமெல்லாம் ஆயிரத்தெட்டு அண்டாட்சரம் 64 புகணங்கள் அந்தங்களை தான் படைத்து ஈரேழு உலகமெல்லாம் ஈசன் பகவான் காத்து வந்துடும் ஆண்டவன் கிருபையாலே ஆண்டவன் கிருபையாலே அனைவரையும் காத்திருந்த கிருபையாலே ஆண்டவன் கிருபையாலே பாதுகாத்தாயே பகவானுடைய அருளால் அருளாலே பார் உலகம் அத்தனையும் தான் அந்த பகவானுடைய அருளால் அருளினாலே பார் உலகத்தை காட்டு கொண்டிருக்கு நேரம் ஆமா நாடி திரைகள் என்ன நாதனுடைய அருளால் அருளினாலே அந்த அம்மையான பார்வதி கைநாளே திரைகளை வாங்கி வாங்கி நாடெல்லாம் மகிஷன் அன்று உலகம் தோண்டிய நாள் முதலாக படியிலக்கிறார். அன்று முதல் இன்று வரை அந்த பகவான் படியிலக்கு நேரம் பகவான் சிவபெருமானுக்கு அம்மை உமையாளாதி பராசக்திக்கும் என்ன செய்கிறார் ஆதிபள்ளிங்கிற கைலிங்கிருமாம் பர்வதத்தில் அம்மா இந்த உலகத்தின் தாய் தந்தையாக உலகத்தினுடைய தலைவனாக இருக்கிறார் ஆண்டவன் சக்தியும் சிவனுமாக அம்மை எப்பனாக அமர்ந்திருக்கிறார் அல்லவா அம்மா அந்த அம்மா அம்மை எப்பனாக திகழும் என்ன ஆண்டவன் சிவபெருமானை என்னையா நாம் வணங்க வேண்டாமா நாம் எல்லாம் வணங்க வேண்டும் என்று வேண்டுமே அந்த இறைபெருவனாக விளங்குகின்ற ஆண்டவன் பகவானை எண்ணி என்ன அமர தேவாதி தேவர்கள் தேவர்களும் அந்த தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள திருமூர்த்தி ஒன்று கூடி ஆதிவள்ளி கைலாசம் கைலாசம் மலையில் மலையில் அரணை உண்டும் என்று
அருண் பூசை செய்வார சிவனாரே உண்டுமென்று சிவனாரே உண்டுமென்று சிவம் அடியார் பூசை வைக்க சிவனாரே உண்டுமென்று செந்திக்காலம் மதில் ஆண்டவன் பகவானை அடியங்கு சொல்லுவார் ஆண்டவன் சக்தி சிவன் சக்தி சிவன் இருவேறு மலர்களை பறித்தார் பறித்து பண்டுகளும் தும்புகளும் வந்து அழகாக பூக்களை வந்து தேநீரை உறிஞ்சுவதற்கு முன்பதாக அந்த தேநீரை உறிஞ்சி முன்பதாக முட்டாக இருக்கும் பொழுதே ஏனென்றால் வண்டுகள் வந்து தேனை அறிந்து விட்டால் அந்த பூ வடுபட்டு விடும் வடுபட்ட மலர்களை கொண்டு ஆண்டவனுக்கு பூஜை வைக்க கூடாது ஆமா சாத்த முடியாது அதற்குத்தான் ஆதித்தன் உதிக்கு முன்னால் முன்னதாகவே சூரியன் உதயத்துக்கு முன்பதாக பூக்களை பறிக்க வேண்டும் பூபாலத்துக்கு முன்னால இந்த மணிக்கெல்லாம் இந்த ஐந்தரைக்கெல்லாம் பூ பறிச்சிடணும் ஆமா அப்பதான் அந்த பூக்களுடைய தேனை ஈச்சல் வந்து வண்டுக்கள் மொய்க்காம இருக்கும் வண்டுக்கள் வந்து தேனை அருந்தாமல் இருக்கும் ஆண்டவன் அருளால் என்ன ஈசன் பகவானுடைய கிருபையினால் கிருபையினாலே முக்கணன் பெருமானுடைய அருளால் அந்த ஆண்டவன் கிருபையினால் என்ன ஆகுது தெரியுமா என்ன ஆகுது சிவரளி மலர்களை அழகாக சிவபெருமானுக்கு பலகா பறித்து சாத்த வேண்டும் என்று அமர தேவர்கள்லாம் சேர்ந்து அந்த பூக்களை கைப்படாமல் பறிக்கிறார் எப்படி பறிக்கிறார் கைப்படாமல் பறிக்க வேண்டும் என்றால் தங்க துரட்டி துரட்டியை கொண்டுதான் பறிக்க வேண்டும் இந்த குலைகளை ஆடுகளுக்கு பறிப்பதற்கு ஒரு வாங்கருவா வச்சிருப்பாங்க கொடுக்கருவா ஆமா அதே போல் பூக்களை பறிப்பதற்கு சிறிய ஒரு துரட்டி மாதிரி இருக்கும் அதுவும் என்ன துரட்டி தங்க துரட்டி அந்த தங்கத்தினால் பூ துரட்டி எடுத்து பூக்குடல் எடுத்து அந்த பூக்களை ஒன்று ஒன்றா பறித்து அந்த பூக்கள் வெம்பி விடக்கூடாது சரி அது நொந்து விடக்கூடாது என்று அழகாக வடுபடாமல் நாரே அழகாக கொண்டு அழகாக தானே தொட்டு ஆண்டவன் அருளால் அருளினாலே பகவானுடைய கிருபையினால் என்னையா முக்கணனுடைய அருளால் என்ன அந்த பூக்களை அழகாக வடுபடாமல் மாலைகளை கட்டி வடுபடாமலே அழகாக ஆண்டவன் முன்னால் கொண்டு வந்து அந்த சிவனை வணங்குகிறார் எப்படி நனையாத பச்சரிசி நார்வுடையா தேங்காயோடு ஆண்டவனார் பகவானுடைய கிருபையினால் கிருபையினாலே அந்த அமர தேவர்கள்லாம் கண்டு ஆண்டவனை வணங்குகிறார் இறைவா இறைவா கலகண்டா கரைக்கண்டனே
சங்கரன் சதாசிவன் நிமலன் நிருதரன் இறையவன் கற்பத்தினாபரன் சந்திரசேகரன் அடியவர்க்கடியவன் காலகாலன் காலச்சந்திரசுடன் கமாபகன் கங்காளன் திருநயன் திரியன்பகன் திரியச்சாச்சரன் திரிசூல தேவன் திகம்பரன் மான் மழுவும் துடியும் கபாலமும் சூளமும் ஏந்தி விபூதி உத்தராட்ச மாமலைக்கு ஆபரணமாக திகழ்கின்ற பரம்பொருளே பார்வதி வளம் பெற்ற பகவானே ஆண்டவனுடைய அருளால் இந்த அடியவர்களை எல்லாம் காத்திருள வேண்டும். பகவானுடைய அருளால் ஐயா எங்களை காத்திருள வேண்டும் என்று அமர தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வநல்ல ரிஷிமார்கள் ஆண்டவன் முன்னாலே அடிபணிந்து பகவானை பரம்பொருளே பார் உலக நாயகனே உலக எல்லாம் காத்தருளும் உலகாண்ட ஈஸ்வரனே மூலகை காத்தருளும் மூலகை காத்தருளும் முக்கண்ணனே அருள் அமர தேவர்கள் வணங்குகின்ற நேரம்
அந்த அம்மைக்கு அழகாகவே செப்பரளி மலரை கொண்டு அழகாய் சாத்துகிறார். சாத்துகின்ற நேரம் என்ன ஆகிறது? அந்த செப்பரளி மலர்களை சாத்துகின்ற போது சிவன் தேவியாகப்பட்ட அன்னை ஆதிபராக சத்தியுடைய உள்கழுத்தில் திருமாங்கலியம் கண்டார்களே தேவர்கள். அப்பதான் தேவர்கள் எல்லாம் மனம் பாடுகிறார். பாடினானே, ஆஹா ஐயா, ஆண்டவன் அம்மை அப்பனாக இருப்பதை உணர்ந்து கொண்டோம். உணர்ந்தோம். அந்த அம்மை அப்பனாக இருக்கு ஆண்டவன் சிவபெருமான் பராசக்தியுடைய திருக்களத்திலே திருமாங்கலியம் சுட்டியிருக்கிறார். இது எப்போது? அந்த சூட்டி இடம் எங்கே? அந்த மணிமுடி முடித்த இடம் எங்கே? எங்கே என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன என்ன எண்ணுகிறார் தெரியுமா? அவர் என்ன அதை எண்ணும் எல்லா எண்ணுகிறார் தேவர் எல்லாம். உங்கள் வாழாத திருமுகம் எல்லாம் ஏன் வாடி இருக்கிறது? ஒரு நாளும் இல்லாத திருநாளாக முகம் எல்லாம் வாடி இருப்பது என்னவென்று கேட்டபோது கண்டார்கள் தேவரெல்லாம் என்ன சொல்கிறார்? ஆண்டவரை கண்டார் ஆண்டவரே சிவபெருமானே பெருமானே உங்கள் அருகாமல் இருக்கின்ற எங்கள் என்னை ஆமா ஆதிபராசக்தி சக்தி அம்பி உமையால் திருக்களத்தை நாங்கள் அலங்கரிக்கின்ற நேரம் நேரத்திலே அந்த மணிமாலை சூடுகின்ற திருக்களத்தில் திருமாங்கலியத்தை கண்டோம். கண்டோம் ஐயா. அந்த திருமாங்கலியம் சூட்டிய இடம் எங்கே? எப்போது? அம்மை பராசக்திக்கு மாங்கலியம் சூட்டிய இடம் எங்கே? எங்கே சுவாமி இந்த விவரம் தெரிய வேண்டும் அல்லவா? வேண்டுமே. நாங்கள் அறியாமல் அல்லவா இருக்கிறோம். என் அமராதி தேவர்கள் என்ன தேவாதி தேவர் அல்ல இதை பெருமான ஆண்டவரோ அம்மையப்பன் முன்னாலே அமர தேவர்கள் சக்தி பார்வதி முன்ன ஒரு காலம் மதில் என்னுடைய சாபத்தாலே அத்திப்பூரம் நாட்டையாலு மதநகர்க்க ராஜனுக்கு மகளாகத்தான் பிறந்த பார்வதி பெண்ணாலும் பார்வதி
எங்கள் கோட்டையிலே வளர்ந்து வந்தார் வளர்ந்து மனமுடிக்கும் நேரம் இருக்கின்ற போது சுயவர கல்யாணம் என்று சொல்லுகின்ற தர்க்கராஜன் கோட்டைக்கு நானும் சென்று அந்த தர்க்கராஜ மன்னனுடைய அரண்மனையில் நான் ஒரு பண்டார சுரூபம் கொண்டு தர்க்கராஜ மன்னன் மகளாகப்பட்ட தாச்சாயனை மனம் முடித்து வந்து இருக்கிறேன். அப்பொழுது கட்டிய மாங்கல்யம் அது, அப்போ சூரிய மாலை தான் இது. ஆமா, அப்பதான் கண்டார் சுவாமி. ஐயா, தேவாதி தேவர்கள் எல்லாம் கண் கொள்ளாம் காட்சியாக காண கிடைக்காத அந்த பொக்கிசத்தை, அப்பேற்பட்ட ஒரு கல்யாண காட்சியை, வைபோகத்தை நாங்கள் காணாமல் போய்விட்டோமே. ஆமா, விட்டோமே. இறைவா ஈசனே பகவான் பரம்பொருளே, அந்த தெரு கல்யாணத்தை நாங்கள் என்னைக்கு காணப்போம்? எப்போது காண்பது? தேவர்களாம் அறியாமல்லமா இருக்கிறோம். இருக்கிறோமே. அதனால் உங்கள் அருளால், என்ன உங்களுடைய கிருபையினால், அண்டவனே சிவபெருமானே முக்கனனை முதல்வனை மும்மூர்த்திக்கும் தலைவனாக விளங்குகின்ற அண்டவனை பரம்பொருளே, கூறும் அடிவருக்கெல்லாம் அருள்வாளித்து வருகின்ற திரைமால் தரித்தோனே, ஈசனே பார்வதி பலம் பெற்ற பகவானே, ஐயா என்று சிவனாருடைய முன்னால் இருந்து தேவர்கள் எல்லாம் உரைக்கிறார்கள். உரைத்தார்கள். ஆண்டவனை கண்டிடுவார் 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 அமரர்கள் தேவரெல்லாம் அமரர்கள் தேவரெல்லாம் தேவரெல்லாம் அமராவதி இந்த கைலையிலே அமர தேவருட முன்னாலே பார்வதி பகவான் கல்யாணோ பார்வதி பகவானுட கல்யாணோ கண்ணார நடத்த வேண்டும் நடக்க வேண்டும் அதை கண் கொட்டாமல் நாங்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேணும் என்று பகவானிடம் அறியில் அமர தேவரெல்லாம் தேவர்கள் உரைத்த போது ஆண்டவன் சிவபெருமா சிவனோட அருளாலே வாரும் பிள்ளா தேவர்கள் வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் பார்வதி பகவான் நடத்துவதற்கு வேறும் என்னுடைய சம்மதந்தான் என்னுடைய சம்மதந்தான் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்திடும் என்னுடைய சம்மதந்தான் கிடைத்திடும் எப்பொழுதும் கிடைத்திடும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு ஐயா ஐயா தேவர்களே தேவர்களே பார்வதி பகவான் கல்யாணத்தை காணவரும் என்று ஆவல் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் அந்த ஆசைப்பட்டதற்கு ஆண்டவனுடைய அருளால் அருளினாலே என் சம்மதம் உங்களுக்கு எப்பொழுது உண்டு உண்டு உண்டப்பா ஆனால் என்ன ஒரு பெண்மானவள் ஒரு முறைதான் பெருமாங்களையும் சுட்டுவார் சுட்டுவாள் அல்லவா மறுமுறை சூட்ட வேண்டுமென்றால் அது 60வது கல்யாணம் சரிதான் அல்லது 100வது கல்யாணம் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால்
ஒரு தாலி இருக்கின்ற போது மறு தாலி போடுவார்களோ? சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? அது எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? மாட்டாள். ஆகையினால் என்ன அமராதி தேவர்களே, ஐயா என் சம்மதத்தை நான் எப்போதும் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். பரிபூர்ணமாக உண்டு, பரிபூர்ணமாக உண்டு உண்டு. ஆனால் என்ன பார்வதி சம்மதம், பார்வதி சம்மதம் இருந்தால் நான் கேட்கின்ற போது சந்தோஷம். ஒருவேளை அம்மை கோபம் கொண்டால் தாங்க முடியாது, நம் தாங்க முடியுமா? முடியாது. அவள் கோபத்துக்கு ஆளாகினால் அக்கினிக்கு சாம்பலாகி விடுவோமே. அமராதி தேவர்கள்லாம் சேர்ந்து என்ன மவனமாக இருந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு அமராதி தேவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? பார்க்கடல் தன்னதிலே பரந்தாமலை காண வேண்டும், நாராயணனை பார்க்க வேண்டும். அந்த பெருமானை கண்டால் அதற்கு வழி சொல்வார் அல்லவா? கிடைக்குமே. ஏனென்றால் என்ன பார்வதியுடைய அண்ணன் அல்லவா பிச்சமால். சரிதானே, அண்ணன் சொல்லுக்கு தங்கை ஒரு நாளும் மறுக்க மாட்டாள். மறுக்க முடியாது. இந்த அச்சுதனை காண்பதற்கு என்னையா பற்கடலில் பள்ளி கொண்ட, பற்கடலில் பள்ளி கொண்ட அந்த பட்சம்மாளின் பெருமா, தேக்கடையில் பள்ளி கொண்ட திருமாலமாய வேணும், அழகடல் சயனம் செய்யும் அச்சுதன் மாயவனை பரந்தாமல்
அந்த மாயோனோட இடமதிலே இடமதிலே அமராபதி தேவர்கள் தேவர்கள் திரளாக வருகிறார் அலை கடலாக வருகிறார்கள் என்பதும் அன்பு வருகிறார் அப்பா தேவர்களே ஐயா கைலாச மாமலைக்கினுடையத்தான் ஆண்டவன் சிவனாருடைய அடிபர்கள் அல்லவா அடியார்கள் இங்கு வந்த காரணம் என்ன தங்கள் எல்லாம் அணிதிரண்டு வந்திருக்கின்ற காரணம் என்னவோ என்னப்பா காரணம் சுவாமி என்ன மாயவா ரகுராமா மதுசூதகா கேசவா திருவிக்கிரமா நந்தனந்தா வசுதேவன் மைந்தனே கண்ணா மாயவா பாண்டுரங்கா ஐயா பச்சமாளே கோவிந்தா பரந்தாமா அப்படின்னு இந்த மாயனை கண்டு சொல்கிறார் சுவாமி ஐயா தங்கள் வந்ததெல்லாம் நோக்கம் என்னவென்று தெரியுமா என்ன சுவாமி ஆதி கைலாச மலையிலே ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால் இந்த உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆமாம் இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவன் ஆண்டவன் அந்த ஆண்டவனுக்கு துணையாக இருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி பார்வதி அந்த சக்தி சிவனாக இருக்கின்ற பார்வதி பகவானுக்கு பூஜை செய்து வருகின்ற எங்களுக்கு ஒரு சின்ன மனக்குறை என்னையா குறை என்ன தெரியுமா என்ன பகவான் திருக்கழுத்தினால் அழகாக திருக்கரத்தினால் பார்வதியால் தங்களத்திலே மாலை மனம் சூட்டியிருக்கிறார் அவன் இருக்கிறாரே அந்த மாலை மனம் சூட்டிய ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே நாங்கள் இன்னொரு முறை மாலை மனம் சூட்ட வேண்டும் என்று சரி ஆண்டவனார் சிவனார் இடத்தில் கேட்ட நேரம் நேரத்திலே அந்த சிவனாருடைய அருளால் பார்வதி சம்மதத்தை வாங்க என் சம்மதம் உண்டு என்று சொல்லிவிட்டார் சரி அப்பதான் கண்டேன் என்ன இந்த சம்மதத்தை பெற வேண்டும் என்றால் தங்களை கண்டாதான் பலிபிறக்கும் என்று நாடி வந்திருக்கிறோம் பார்க்கடல் தாண்டி காத்திருங்கள் தேவரிடம் சொல்லுவாதால் அந்த திருமால் மாயவனோ மாயனுட வார்த்தை கேட்ட மாயனுட வார்த்தை கேட்ட மாறார்கள் மறையோர்கள் நடத்துவதற்கு தேவரிடம் சம்மதத்தை கூறிவிட்டோம் தங்கையிடம் சென்று நம் சம்மதத்தை கேட்க வேண்டும் அல்லவா தங்கை உமா மகேஸ்வரி ஆமா ஆதிபரா சக்தி அல்லவா சக்தியானவள் நித்யாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி லோகாசக்தி சுந்தரி சபுந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனோமணியாக இருக்கின்ற ஆனில் இலகங்களவாணி அல்லவா அன்னை ஆதிபரா சக்தியுடைய முன்னாள் மாயவன் வருகிறார் வந்து மாயவன் தா என் பெரும்
அந்த பகவானை கண்டால் மாயன் தங்கை கண்டு கும்பிட்டு வணங்கின குணமுடன் தெண்டலிட்டார் இனம்மையார் அமராதி தேவர்கள் சேர்ந்து தங்களுக்கு பூஜை அழகாக செய்தவர்கள் தேவர்களுக்கு ஏதோ மனக்குறையா என்ன அண்ணா குறை வேறொன்றும் இல்லை என்னம்மா உன் கழுத்தில் இருக்கும் திருமாங்கலத்தை தேவர்கள் கண்டிருக்கிறார்கள் ஆமாம் அந்த உள்கழுத்து திருமாங்கலை சூட்டி இடம் என்று கேட்டதற்கு இறை பெருமான் சொல்லியிருக்கிறார் விவரங்களை சரி ஆனாலும் என்ன தேவர் மனம் சாந்தி அடையவில்லை ஆமா அவர் கல்யாணத்தை காண வேண்டும் வேண்டுமா இந்த ஆனந்தம் கொண்டு அமராதி தேவர்கள்லாம் இறைவனிடத்தில் கேட்டதுக்கு உன் சம்மதத்தை வாங்க பயந்தார்கள் பயந்தார்கள் என்னிடம் வந்தார்கள் அண்ணன் உன்னை நாடி வந்திருக்கிறேன் அம்மா சரி ஏ பார்வதி அம்மா உன்னுடைய சம்மதந்தா 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 உலகளந்தொன் வாங்க வந்தேன் உலகளந்தொன் வாங்க வந்தேன் வாங்க வந்தேன் சம்மதந்தா சம்மதந்தா பார்வதியால் சம்மதந்தான் பரந்தாமன் வாங்க வந்தே தங்கையிடம் சொன்ன போது அண்ணன் சொன்ன போது அருமை தங்கை பார்வதியா அருமை தங்கை பார்வதியா அண்ணன் கோவால ஒரு துணைக்கு துணையாக ஆமா என்னை அழைத்து செல்வதற்கு அழகாகவே ஒரு
துணைக்கு துணை பெண் வேண்டும் அல்லவா? ஒரு பெண் வேண்டாமா? ஆ என்ன மனப்பெண்ணை அழைப்பதற்கு? ஆமா. துணைக்கு தோழி பெண் வேண்டாமா? வேண்டுமே. தோழி பெண் வேறும் என்று சொன்ன போது கண்டால் மாயவன் அம்மா அதை ஏன் கவலைப்படுகிறாய்? இவ்வளவுதானா? கவலைப்படாதே. உனக்கு துணைக்கு துணையாக என்ன, தோழிக்கு தோழியாக. உற்றது ஒரு பெண்ணை உனக்கு நான் அல்லவா உருவாக்கி தருகிறேன். சரி சரி. ஒன்று கஞ்ச வேண்டாம் என்று சரிதான். உமை அழகாக மார்வதியால் இடத்தில் அண்ணன் உரைத்த பொழுது மாயவன் கண்ணபுரான் உரைத்த போது அப்படியே நல்லதென்று தங்கையுடைய சம்மதத்தை பெற்றார். சரி. தாமோதரன் கண்ணபுரான் எங்கே வருகிறார்? எங்கே எப்படி வந்தார்? அந்த மாயவன் கண்ணண்டானே, மாயவன் கண்ணண்டானே, கைலாசம் மாமலையில் மலையில் கண்ணனோட அருளாலே அழகாக வாரானே ஆண்டவன் மாய கண்ணன் அழகான பிரம்மலோகம் பிரம்மனை வந்து கண்டார் வாரும்பிள்ள பிரம்மதேவா, வாரும்பிள்ள பிரம்மதேவா, ஒரு வடிவழகா சொல்ல கேள திகட்டும்படி பந்தல் போட்டிழந்து பந்தல் அலங்கரிக்கின்றார். தென்னை பண பிளந்து திருவள்ளார் அலங்கரித்து அலங்கரித்து பைரை பனை பிளந்து பாஷலெல்லாம் பந்தலிட்டு அந்த பந்தல் அழகாக போட்டு ஆண்டவனுடைய அருளால் ஈசன் பகவானுடைய கிருபையினால் முக்கண்ணனுடைய அருளால் அந்த பந்தல் வாய் முன்பதாகவே இறைவனுடைய கிருபையினால் அந்த நான்முகன் பிரம்மன் பந்தலை கண்டான் பயந்து போயிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஆகா, என்ன ஒரு அலங்கார பந்தல்! எப்படி இருக்குது இந்த பந்தல் வாய் முன்பதாகவே, எப்பேற்பட்ட ஒரு அழகான பந்தல் வாய் முன்பதாக! ஆமா, பந்தலை கண்டால் நம்மை கண்ணை கவர்கிறதே. ஆமா,
என்னை கண்ணைக் கவரும் பந்தல் முன்பதாக நான்முகனாகிய பிரம்மனுடைய அருளால் அருளினாலே என்ன செய்கிறார் தெரியுமா? பந்தல் வாய் பக்கமாக அந்த நுழைவாய் அருகாமையில் அந்த நுழைவாசலில் அழகாக பிரம்மனுடைய கிருபையினால் கிருபையினாலே அந்த பிரம்மன் கையினால் ஒருபடி மண்ணெடுத்து ஒரு பீடமாக போடுகிறார். போட்டார பீடம். அப்படி போட்டது ஒரு பீடம் அது, போட்டது ஒரு பீடம் அது, ஒரு பீடி மண்ணாலே போட்டது ஒரு பீடம் நாளே. ஒவ்வொரு நிமிஷமும் பீடம் அது வளருதையா, பிரம்மன் கை போட்ட பீடம் வளர்ந்து கொண்டு வருகுதையோ, பீடம் அது வளரும் நேரம் பெருமானுட அருளாலே பீடத்தில் உள்ளிருக்கும் அருளது தெரியாமல் அசோதன் கிருவையாலே அருமை பிரம்மனும் ஆண்டவன் மாயவேணும் அருளா பிரம்மனவன் வந்தல்லவோ அந்த கடவுளை கண்ணல் கடவுளை கண்ணல் கட்டழகம் பிரம்மதேவன் கண்ணல் கடவுளை கண்ணல் கடவுளை கண்டான் அருமை பிரம்மதேவன் கண்ணால் கண்டு அந்த பிரம்மன் அழகாக சொல்கிறார். சுவாமி பகவானே தங்களுடைய அருளால் அருளினாலே தாங்கள் என்ன கல்யாண வாசனுக்கு போட்டது ஒரு அழகான பீடத்தின் முன்பதாக ஆமா பந்தலுக்கு முன்பதாக போட்ட பீடம் பீடம் அது அந்த பீடம் அது அப்படியே விண்ணுமண்ணுவாக வளர்கிறது. என்னையா மாயம் தெரியலையே. வைத்தது ஒருபடி மண்ணளவு ஆமா வளர்ந்தது ஓரால உயரத்தில் அல்லவா. சரி அதனால் போட்ட பீடத்தின் உள்ளே இருக்க அருள் தான் என்ன மாயம் என்ன என்று சொன்ன போது அப்பா அஞ்சாதே மயங்காதே மயங்காதே அவளாதி சொல்ல வேண்டாம் பிரம்மா ஐயா என்று நாடாலும் பிரம்படுத்தார் ஆண்டவர் சிவனார். எடுத்து அந்த சிவனாரோட அருளாலே சிவனார் அருளாலே நாடாலும் பிரம்படுத்து நாதம் அருளாலே தீர்த்தம் கொண்டு வார சிவனாருட கிருவையா தானை கொண்டு அந்த பிரம்மன் போட்ட பீடம் அதில் பீடம் அதில் அந்த பகவானோட பிறந்த
பகவானுடைய அருளால் அருளினாலே ஈசனுடைய அருளாலும் அருளினாலும் அந்த பிரம்மனுடைய பீடத்திலே வந்து ஒரு அழகான பெண்மகள் பிறந்தாள் பிறந்து வருகிறாள் அப்படி பிறந்த பெண்மகளும் ஆண்டவன் கருவையினாள் சரி அப்படி அழகு சுயந்திரமாக அமையா அருங்குழியால் இருப்பதை கண்டு கண்டு அந்த ஆண்டவன் சிவனாருடைய கிருபையினாலே என்ன அடி அம்மா பெண்ணே அடி பெண்ணே 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 இளமையில் சொல்ல கேளும் பிரம்மனோட பீடத்திலே பெருமையா பிறந்ததினால் இன்று முதலாக ஏண்டிகளை பெண்கொடியே பிரம்மபீடம் பிறந்ததாலும் பிரம்மசக்தி ஒன்றன் பேர் பேராளும் சக்தியாக பிரம்மசக்தி ஒன் பேரு பிரம்மசக்தி ஒன்றன் பேர் பகவானும் பெயர் கொடுத்த பெயர் கொடுத்தார் ஆண்டவன் எப்பிரம்மன் பீடம் அதில் பிறந்த மங்கையரே அம்மம்மா பிரம்மசக்தி பகவானுக்கும் பார்வதிக்கும் பார கைலாச மாமலையிலே அழகான திருக்கல்யாணம் கல்யாணத்தை அதனால் என்ன அந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு பார்வதிக்கு தோழியாக தோழி பெண்ணாகவே அதனால் நீதான் வர வேண்டும் வர வேண்டும் அம்மா அந்த பார்வதிக்கு ஒற்ற தோழியாக வந்து வந்து பகவானுடைய அருளால் அருளினாலே நீ அழகாக கல்யாணத்தை முடித்து தந்தையானாள் சரி ஏ அம்மா பிரம்மசக்தி அம்மா சக்தி உனக்கு வேண்டி வரம் தருவேன் ஆமா கிடைக்கும் இந்த ஆண்டவனார் உரைக்க அம்மா அந்த பகவானுடைய அருளால் ஆதி கைலிங்கிருவாம் பர்வதத்தில் பர்வதத்திலே அம்மை பிரம்மசக்தியால் வருகிறாள் எப்படி வருகிறாள் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அழகாகவே அமர்ந்திருக்க அம்மா அந்த அமராதி தேவர்கள்லாம் கூடினார்கள் கூடிய மந்திருக்கு நேரம் நேரமதில் ஆண்டவன் கருவையினால் ஆலமர தேவாதி தேவர்கள் என்ன இறைபெருமானுடைய அருளால் அந்த திரு கல்யாணத்தை காண்பதற்கு கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார்களே கூட்டமாக அமர்ந்திருக்கு நேரம் அந்த அமராதி தேவாதி தேவர்கள்லாம் சரி அவருடைய முன்பதாக முன்பதாகவே என் அம்மை ஆதிபரா சக்தியை அழகாக பட்டு பீதாம்பரம் தான் உடுத்தி உடுத்தி நெத்திக்கு மைதீட்டி ஆமா நெத்திக்கு அழகா பொட்டுட்டு நேர்வெளிக்கு மைதீட்டி தீட்டி குழலுக்குள் அடைத்திருந்த கோலவர்ண பட்டுடுத்து பட்டை எடுத்து என் அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி ஆமா உமையாலையும் அழகாக மன பந்தலுக்கு அழைத்து வருகிறார் பிரம்மசக்தி பிரம்மசக்தியால் கைப்பிடித்து பார்வதி கைபீடித்தார் கைபீடித்தார் அழைத்து வாராள் பிரம்மசக்தி பிரம்மசக்தி பார்வதியால் கரம்பீடித்தார் கரம்பீடித்தார் கல்யாண காட்சி தன்னை காண்க இருப்பாரா தேவர்கள் கூடிய திருளாயிருந்தனே ஆண்டவன் அருளாலே நான் முகம் பிரம்மனும் வேதங்கள் ஓதுகிறார் நந்தி தேவன் வந்து மத்தளங்கள் கொட்டுகிறார் மங்களகீரம் அது பாத்தியம் முழங்கனே வேண்டும் செப்பிலே இருந்ததோர் திருமங்கள் யோன் கையிலே எடுத்த கை
திருமாங்களில் சூடினார் சூடினாரே அப்பம் பிரம்ம சத்தியானமங்கை மங்கையானவள் அந்த பகவான் பார்வதி திருக்கல்யாணத்தை கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் தேவர்கள் எல்லாம் சரி சந்தோஷ மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா அடைந்து அந்த சந்தோஷ மகிழ்ச்சியினால் அமர்ந்திருக்கிறேரும் நேரத்திலே அம்மை பிரம்மசத்தியால் பகவான் சிவபிரதவானும் அம்மை பார்வதாதேவியும் அங்கே நில்லம்மா
மையானம் சென்று மாண்டபனம் தின்று விட்டு வந்ததோர் அம்மை பிரம்மசக்தி நீ கோட்டை வாசல் காவலாக ஏ அம்மா மாசக்தி கம்பத்திலே அமர்ந்திரு அங்கே இருந்து விடு என்ற அம்மை.